எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் பல மனிதர்களோட புழங்குறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான குணத்தில் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. ஒருத்தர் கோபக்காரராக இருக்கார், ஒருத்தர் மகிழ்ச்சியானவராக இருக்கார், ஒருத்தர் எப்பயும் கவலையில் இருக்கார், ஒருத்தர் நெகட்டிவாகவே பேசுகிறார், ஒருத்தர் பாசிட்டிவாக பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து இயல்பாக நமக்கு பார்த்த ஒன்று பிடிக்குது, ஒருத்தரை பார்த்தா கையெடுத்து வணங்குகிறோம். மனிதர்களில் எத்தனை வகை, அதுக்கு தான் தெய்வம் அந்த சிவானந்த போதத்தில் இருக்கிற அந்த பாடலை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அது ரெண்டு மூணு இடத்துல நம்ம வேதத்தில் இருக்கிறது பார்க்க முடியும். மனிதரிலும் கல்லுண்டு, மரமுண்டு, விலங்குண்டு, பறவையுண்டு, நீர்வாழும் ஜாதி உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு அப்படின்னு அந்த பாடல் வரும். அதாவது எப்படின்னா, பார்ப்பதற்கு மனிதன் ஒன்று போலவே தோற்றம் அளித்தாலும் அவனில் கல் போல குணமுள்ளவனும் இருக்கான், பறவை மாதிரி குணம் உள்ளவன் இருக்கான், விலங்கு மாதிரி, மனிதர்கள்லேயே மனிதர் மாதிரியும் உள்ளவங்க இருக்கிறாங்க. தெய்வீக குணம் படைத்தவர்களும் மனிதர்களாக வர்றாங்க, அவங்கள நாம் வணக்கத்துக்குரியவர்களாக வணங்குகிறோம். மற்றபடி இத்தனை வகையான படைப்புகள் மனிதரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ ஒரு நமக்கு கஷ்டமோ வரவே வராது. இது என்ன காரணம், ஏன் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு சகோதர சகோதரிகள் ஒரே வீட்டில் பிறந்து வளர்கிறது பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரே மாதிரி குணம் இருக்கானா, இருக்கிறதில்ல. அண்ணன் தம்பிக்குள்ளே பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்காது, அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி, ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா 50 வயசு வரையும் வாழ்கிறாங்க, ஒரே மாதிரி உணவு அருந்தி ஒரே மாதிரி வாழ்கிறாங்க, ஒரே ஒற்றுமையாக அந்யோன்யமாக ஒரே குணநலனில் இருக்காங்களா, ஒரே மாதிரி வாழ்க்கையில் முடிவெடுக்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு தாயும் பிள்ளையும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அந்த குழந்தைய வளர்க்குறதே அந்த தாய் தான், அது பிறந்ததுலேருந்து அதுக்கு அதோடய குறிப்பறிந்து வேற வளர்க்குறாங்க. அது எதுக்கு அழுகுது, என்ன பண்ணுது, இப்போ அது என்ன நினைக்குதுங்கிறத தாய்க்கு தெரியும். அந்தளவு குறிப்பறிஞ்சு வளர்க்குற தாய் கூட அந்த குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுன்ன தாய் வேறு குணமாக இருக்குது, புள்ள வேறு குணமாக இருக்குது, தாய் சொல்கிறத புள்ள கேட்க மாட்டேங்குது, ஒரே சத்தமாக இருக்குது. ஏன் தாய் மாதிரியே தானே வந்திருக்கணும், அது ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். இப்படி நம்ம தெய்வம் வந்து நமக்கு வேதத்தில் அருமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். என்ன வாழ்க்கைனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த வீட்டில் நாம் என்னென்ன பொருள்களெல்லாம் வாங்கி இருப்போம், நமக்கு என்ன தேவையோ அந்த பொருள்கள் எல்லாம் வாங்கி நிரப்பி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு அடுப்படின்னு ஒன்று இருக்கும், கிச்சன்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவோம், பல வகையான உணவுப் பொருள்களை வாங்கி நிரப்பி வச்சுருப்போம். எத்தனை விருந்தினர்கள் வந்தாலும் இல்லை நமக்கே வேணும் என்றாலும் நாம் அதில் என்ன பண்ணுவோம், அந்த அடுப்படியில் நம்ம என்ன வாங்கி பொருள் வாங்கி வச்சுருக்கோமோ அதிலிருந்து தானே எடுத்து சமைப்போம், அதிலிருந்து தான் எடுத்து சமைச்சு பரிமாறுவோம். இது தானே இயல்பு. இதை தான் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, எண்ண உலகம் அப்படின்னு ஒன்று குறிப்பிடுறாங்க தெய்வம். எண்ண உலகம்னு ஒன்று இருக்குது. அது எண்ண உலகம்னா என்னென்னா, எப்படி நம்ம நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு தான் நம் வாழ்க்கையை நடத்துகிறோமோ, அதுபோல் நாம் சிறு வயதிலிருந்து என்னென்ன விஷயங்களை நம்முடைய எண்ணத்தில் ஏற்றி வச்சுருக்கிறோமோ, நம்முடைய அறிவில் நம்முடைய மூளையில் என்னென்ன விஷயத்தை ஏற்றி வச்சுருக்கோமோ அதிலிருந்து தான் எடுத்து நாம் புழங்குவோம். அப்போ அந்த எண்ண உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ண உலகத்தை எப்படி ரொப்பி வச்சுருக்கிறாங்களோ அதுபடி தான் அவங்க வெளிப்படுவாங்க அப்படின்னு தெய்வம் நமக்கு ரொம்ப முக்கியமான அற்புதமான விஷயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாமா, நம்மளை சார்ந்த யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்தினாலும் நமக்குள்ளே நாம் நினைக்க வேண்டியது என்ன, இவர்களுடைய எண்ண உலகம் இப்படி இருக்குது. அவங்க வார்த்தை நமக்கு மகிழ்ச்சி அளித்ததாக இருந்தாலும் நாம் நினைக்க வேண்டியது, ஓஹோ இவங்க எண்ண உலகம் ரொம்ப அழகானதாக இருக்குது போல், இவங்க எண்ண உலகத்தில் ரொம்ப அழகான விஷயங்களை நிரப்பி வச்சுருக்காங்க போல், அப்போ அதனால் இவங்க பேசுகிறது நமக்கு இனிக்குது, நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இயல்பாக எடுத்துக்கணும். இன்னொருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறது நமக்கு ரொம்ப எரிச்சல் விட்டுது அல்லது நம்மளை ரொம்ப காயப்படுத்துது இல்லை கஷ்டப்படுத்துது, நாம் அப்பயும் என்ன நினைக்கணும், சமநிலையாக இருந்துக்கிட்டு, ஓஹோ இவங்க எண்ண உலகத்தில் இதை நிரப்பி வச்சுருக்காங்க போல், இவங்க எண்ண உலகம் கொஞ்சம் அசிங்கமானது போல், அதனால் இவங்க வார்த்தை அது மாதிரி வெளிப்படுது, அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எண்ண உலகம் அசிங்கமாக இருக்கிறது அவங்களுடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை இல்லையே.
அப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு கிச்சன் இருக்குது. அதில் வந்து சரிவிகிதமாக எல்லா பொருள்களையும் வாங்கி, உப்பு புளிப்பு காரம் எல்லா பொருள்களும் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் வாங்கி வச்சாதான் நம்ம ஒருத்தருக்கு எடுத்து பரிமாறும்போது என்ன பண்ணுவோம், நல்ல சுவையான உணவு பரிமாறுவோம். நம்மளுடைய வீட்டில் அப்படி பொருட்கள் இருந்தால், ஆனால் நம்முடைய வீட்டில் வெறும் மிளகா பொடியை மட்டுமே வாங்கி ரொப்பி வச்சுருக்கோம், என்ன பண்ணுவோம், அதை தான் எடுத்து கரைச்சி கொடுப்போம் அடுத்தவருக்கு. அப்போ அவருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எண்ண உலகத்தை நாம் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அடுத்தவங்களை பற்றி நினைக்கவே வேணாம், இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் அப்படி நடக்கிறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, அது நமக்கு தேவையில்லைங்கிறாங்க தெய்வம். உன்னுடைய எண்ண உலகத்தில் நீ என்ன ரொப்பி வச்சுருக்க, உன்னுடைய எண்ண உலகத்தை நீ எவ்வளோ அழகானதாக ஆக்கி வச்சுருக்க, அதில் என்னென்னலாம் ரொப்பி வச்சுருக்க, அதை வச்சு தான் நீ புழங்குவ அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. இப்போ வீடு, வீடு தான் நம்ம உதாரணமாக வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ள நம்ம என்னென்ன வாங்கி வச்சுருப்போம், நமக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வாங்கி வச்சுருப்போம், ரொப்பி வச்சுருப்போம். கண்டதையும் கொண்டு வந்து ரோட்டில் போகிறதெல்லாம் வாங்கி ரொப்போமா, ரொப்ப மாட்டோம். ஒரு பொருள் வாங்கி வச்சிடறோம், அது நமக்கு உபயோகமானதாக இருக்குது, திருப்பி அதே பொருளை ஒரு 10 வாங்கி ரொப்போமா, ரொப்ப மாட்டோம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன வைக்கணுங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இருக்குது. இது இது இருந்துச்சுன்னா என் வீடு அழகாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும்ட்டு. அதை விட்டுட்டு வீடு ஃபுல்லாக அங்கே எங்கேயும் குப்பை குப்பை குப்பையாக அப்படியே ரொப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே குமியல் குமியலாக வீடு ஃபுல்லாக குப்பை கோலத்தை கொண்டு ரொப்பி வச்சிட்டோம். ஒரு பொருளை கேட்டால் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா, முடியாது, தேடணும், ஏன்னா வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அதனால தான் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, உன் ஜீவனுக்கு உன் எண்ணத்துக்கு உணவளிப்பது எது, செவியும் கண்ணும், அதன் வழியாக நீ கண்டதை ரொப்பிக்கிட்டே இருக்காதன்னு வேற நமக்கு வேதத்தில் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமானதை நம்ம உள்ளே கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம் எண்ண உலகம் தூய்மையற்றதாக ஒரு குப்பமேடாக ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்ண உலகத்தை ரொம்ப தூய்மையானதாக வச்சுக்கணும். என்ன தேவையோ அது மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம பேசுகிறது அர்த்தமானதாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு காயப்படுத்ததாக இருக்கணும். சரிங்க, இப்போ என்னுடைய எண்ண உலகத்தை நான் எப்படி தீர்மானிக்கிறது, என்னுடைய எண்ண உலகம் எப்படி இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ தூய்மையானதாக இருக்கா அசிங்கமானதாக இருக்கான்ட்டு. அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்ல, எனக்கு டக்கு டக்குன்னு கோபம் வருதுங்க எதுக்கு எடுத்தாலும், அப்படின்னா நம்ம எண்ண உலகம் கொஞ்சம் சரியில்லைன்னு அர்த்தம், கொஞ்சம் தூய்மையற்று இருக்குது அப்படின்னு அர்த்தம், நான் ரொம்ப கவலையிலையே இருக்கேன் அப்படின்னா தூய்மையற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அவர் எப்படி தெரியுமா சொன்னார், அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படின்னா நம்ம எண்ண உலகம் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம தெய்வம் நமக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் உன்னை நோக்கி ஒன்று சொல்கிறாருன்னா அது அந்த எண்ண உலகத்தில் குறையே தவிர உன்னுடைய எண்ண உலகத்தில் குறையில்லைன்னு தெய்வம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை மீறி ஒருத்தர் வார்த்தை நம்மளை காயப்படுத்திடுச்சு அப்படின்னா நம்ம எண்ண உலகத்தை நம்ம சரியாக வச்சுக்கலன்னு அர்த்தம். யார் எது சொன்னாலும் இப்போ மூணு கேட்டகரியாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம், நம்மளை நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு. ஒன்று, நம்ம எண்ண உலகம் சரியில்லை. ரெண்டு, நம்ம எண்ண உலகம் சாதாரணமாக இருக்குது. மூணாவது, நம்ம எண்ண உலகம் ரொம்ப மேன்மையானதாக இருக்குது அப்படின்னு மூணு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, முதலிடம் வந்து நம்முடைய எண்ண உலகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் நம்ம ரியாக்ட் பண்ணுறது அதுக்கு. ஒருத்தர் ஒன்று கோபமாக சொன்னால் என்னை பற்றி தெரியுமா, நீ ரொம்ப யோகியமாக இப்படி நம்ம கிளம்பிட்டோம்னாலும் நம்ம எண்ண உலகம் சரியாக இல்லை, நம்ம எண்ண உலகத்தை நம்ம சரியாக பராமரிக்கலை, நம்ம கண்டதையும் ரொப்பி வச்சுருக்கோம், நம்ம ஒரு மாதிரியான சரியான குணநலத்தில் இல்லைன்னு அர்த்தம். யார் என்ன சொன்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது, யார் என்ன சொன்னாலும் நமக்கு வலிக்குது, யார் என்ன சொன்னாலும் நமக்கு வேதனைப்படுறோம் காயப்படுறோம் அப்படின்னா நம்ம எண்ண உலகம் சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் நாம் ஒரு சரி விகிதமாக எடுத்துக்கிறோம், சரி விகிதமானால் சரி அவர் என்ன சொன்னாலும் நமக்குள்ளே ஒரு சமநிலையை வச்சு நம்ம சரி விகிதமாக வாழ்ந்தோம்னா நம்ம எண்ண உலகத்தை ஓரளவு நம்ம தூய்மையாக வச்சுருக்கோம், ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு அர்த்தம். முதல் நிலை என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாகவே இருக்கோம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க நம்மளை காயப்படுத்தட்டும் கஷ்டப்படுத்தட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அந்த வார்த்தை நமக்குள்ளே எந்த வித சிறு பாதிப்பையும் ஏற்படுத்தலை. நான் எனக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன், நான் எனக்குள்ளே தெய்வத்தை வச்சுருக்கேன், அவங்க வேதத்தை வச்சுருக்கேன், நான் அவங்க எனக்குள்ளே அவங்கள மட்டும் வச்சுருக்கேன், எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறது எனக்குள்ளே எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிற நிலையில் இருந்தோம்னா நம்ம என்ன உலகம் அருமையாக மெயின்டைன் பண்ணுறோன்னு அர்த்தம். தெய்வ உத்தரவுப்படி தெய்வம் தான் சொல்லுவாங்க, வேதத்தில் சொல்கிறாங்க, அந்த திருவருட்குறள் வாக்கியத்தில் இன்றைய தலைப்பு அந்த வாக்கியத்தில் இருந்து தான் இருக்குது. அதில் சொல்லுவாங்க, உன் எண்ண உலகம் சதா இருளில் சூழப்பெற்றிருக்கிறதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம உள்ளே அனுப்புறது எல்லாமே தீங்கு, அதனால என்ன ஆயிடுது, அந்த எண்ண உலகமானது முழுமையாக இருளிலேயே கிடக்கு. அப்போ அதுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடியது யாருன்னா நம்ம தெய்வம் தான்.
அவங்களுடைய அந்த வாக்கியங்களும் பாடல்களும் அவர்களுடைய வாக்குகளும் தான் நமக்குள்ளே போய் ஒளியேற்றுமே தவிர வேறு ஒன்றுமே நமக்குள்ளே போய் ஒளியேற்றாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, நமக்கு முன்னாடி தெய்வம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, நீ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அடி முன்னாடி எண்ணெயை வச்சுக்க, நீ தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீ நினை, அதுக்கப்புறம் அந்த செயல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம், அதற்கடுத்து தெய்வம், அதற்கடுத்து மூன்றாவதாக நாம். அதற்கு நம்ம உதாரணமாக எதை எடுத்துக்கலான்னா, கிருஷ்ண பகவான் தேரோட்டினாங்க பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். தேர்க்குள்ள அர்ஜுனன், அதற்கடுத்து கிருஷ்ண பரமாத்மா, அதற்கு அடுத்து பல்லாயிரக்கணக்கான பேர் கொண்ட படை, எதிரி படை நிற்கிது. அப்போ எந்த ஒரு விஷயம் வந்தாலும், எந்த அம்பு வந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவை தாண்டி தான் அர்ஜுனனுக்கு வந்தாகணும். அதுபோல் நாம் இருக்கணும். எப்படி நான் என்னுடைய தெய்வம், அதற்கடுத்து இந்த உலகம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமுமே வராது. தெய்வம் என்ன சொல்கிறாங்க, எந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அவங்க தன்மை, அவங்களுடைய தன்மை விஸ்வரூபமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பூமியிலிருந்து ஆகாயம் வரை இருக்குது, நம்ம அதில் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும், அதை எடுத்து நம்முடைய எண்ண உலகத்தில் நிரப்பி வச்சுக்கிட்டோம்னாலே நம் எண்ண உலகம் ரொம்ப அழகானதாக ஆயிரும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நம்ம தெய்வத்தை நினச்சிக்கணும். அப்போ நம்முடைய எண்ண உலகமாகிய வீட்டில் நம்ம என்னென்ன பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ண உலகமாகிய வீட்டில் தெய்வம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் வாங்கி வைக்கணும். சரி, இவ்வளோ நாள் நான் கண்டதையும் உள்ளே அனுப்பிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம எண்ண உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய நேரம். நான் பல சினிமா பார்த்துட்டேன், பல யூடியூப்பில் என்னென்னமோ வீடியோஸ் பார்த்துட்டேன், மற்றபடி நான் என்னென்னத்தையோ கற்று வச்சுருக்கேங்க அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது இயல்பாக அமைதியாக உட்காந்து எல்லா நான் என்னென்ன தேவையில்லாத எனக்குள்ளே சிந்தனைகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம நமக்கு வெளியில் நின்று யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஃபஸ்ட்டு துறக்கணும். இது அடிப்படை, நான்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறப்ப நமக்கு வெளியில் நின்று நாம் ஒன்று யோசிக்க வேண்டியதுன்னா, நான் என்னென்ன தேவையில்லாத விஷயங்களை என் வாழ்க்கையில் ஆட் பண்ணியிருக்கேன், என்னுடைய எண்ண உலகத்தில் எது எது தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்து அது உபயோகமற்றதாக இருக்கும். தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் அருமையாக குறிப்பிடுவாங்க என்னென்னா, நீ செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உனக்கு ஒரு துளி மேன்மை அளிக்கணும். அது நேற்றை விட இன்றைக்கி உனக்கு ஒரு, நீ நேற்று ஒரு விஷயம் செய்யலை, இன்றைக்கி ஒரு விஷயம் செய்கிற, அந்த விஷயம் உனக்கு நேற்று நீ இருந்ததை விட இன்றைக்கி உன்னை பண்படுத்தியிருக்கணும், உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கணும், அப்படின்னா அந்த செயல் செய்ய, இல்லாட்டி எதுக்கு அதை செய்கிற, வீண் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு செயல் செஞ்சாலும் அதில் ஒரு மேன்மை இருக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அமைதியாக உட்காறோம், நமக்கு வெளியில் இருந்து யோசிக்கிறோம், என்னுடைய எண்ண உலகம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ண உலகம் இருளாக இருக்கா வெளிச்சமாக இருக்கா, மகிழ்ச்சியானதாக இருக்கா துக்கமானதாக இருக்கா, நான் எப்பயும் உற்சாகமாக இருக்கிறேன்னா சோர்ந்து போயிருக்கிறேன்னா, இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ சோர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எண்ண உலகம் ரொம்ப குப்பை குவியல்களாக ரொம்பி கிடக்குன்ட்டு. நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கிற தேவையற்ற எல்லாத்தையும் நீக்கிடணும். அந்த அதை, இப்போ ஒரு தேவையற்ற ஒரு சிந்தனை இருக்குது, அது நமக்கு வருது அப்படின்னாலும் அதை அப்படியே கட் பண்ணிடணும். ஓ, இது எனக்கு தேவையில்லை, நிப்பாட்டிடு. எதுவுமே என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எண்ண உலகத்தில் நிரப்பி வச்சு நம்ம வந்து வாழ ஆரம்பித்தோம்னா நமக்கு எந்த கவலையும் இருக்காது. இன்னொருத்தரால் நம்மளை காயப்படுத்தவே முடியாது. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம நினைக்க வேண்டியது இது அவருடைய எண்ண உலகத்தில் அது அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு என்ன பண்ணாரா, வாழ்க்கைனா என்னன்னே புரியலையா, வாழ்க்கைனா என்னங்க அப்படின்னு ஒரே கவலையாக இருந்துச்சான். அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தாராம், பல பேர்கிட்ட கேட்டாராம், ஒரு ஒருத்தனும் ஒன்று ஒன்று சொன்னானா, வாழ்க்கைனா இது, வாழ்க்கைனா கல்யாணம், வாழ்க்கைனா வீடு, வாழ்க்கைனா பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கைனா குழந்தைங்க, இல்லை வாழ்க்கைனா ஒரு பெரிய அந்தஸ்தில் வாழ்கிறதுனா, ஆளாளுக்கு ஒன்று சொன்னானா இவருக்கு ஒன்றுமே திருப்தி ஆகலையா. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கிட்ட, வாழ்க்கைனா என்ன, எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த மலை மேலே ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு, போய் அந்த சாமியார்கிட்ட கேளுங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொன்னானா. ஆனால் இவன் தேடி அடைஞ்சு போனான்னா, போனால் அங்கே ஒரு சாமியார் ஒரு குகையில் அருமையாக ஒரு சின்னதாக ஒரு ஆடை மட்டும் அணிஞ்சிட்டு ஆனந்தமாக அப்படியே அமர்ந்து ஒரு புன்னகை, ஒரு முகத்திலே ஒரு பிரகாசம், ஒரு சிரிப்பு, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்திருந்தாராம், தவத்தில் அமர்ந்திருந்தாராம். இவன் ரொம்ப நேரம் அருகில் அமர்ந்திருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் தவம் கலைஞ்சி கண் விழிச்சாராம். விழிச்சிட்டு என்னப்பா அப்படின்னா, இல்லை நான் பல பேர்கிட்ட கேட்டேங்க, வாழ்க்கைனா என்னன்னே தெரியல, நான் என்ன என்னதை நோக்கி வாழ்கிறேனே தெரியல, எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், வாழ்க்கைங்கிறது ஒரு அமைதியான ஒரு வனம், ஒரு காடு, அதில் எந்த வித சத்தமும் இல்லை,
அதில் ஒரு மெல்லிய ஒரு மல்லிகைப்பூவின் வாசனை அப்படியே நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே ஆனந்தமாக ஒரு சந்தோஷமாக அதை நம்ம நுகர்ந்து ஒரு அனுபவிப்போம் பாருங்கள். அது போன்ற ஒரு மென்மையானது வாழ்க்கை, அது போன்ற ஒரு பூரிப்பானது, மகிழ்ச்சியானது, வாசனையானது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரான். இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லையே நான் பல பேர்கிட்ட கேட்டேன், எல்லோரும் சொன்னாங்க வாழ்க்கைனா ரொம்ப கொடூரமானது, கஷ்டமானது, ரொம்ப கவலை நிறைந்ததுன்னு சொன்னாங்களே அப்படின்னா, இவர் சொன்னார் அந்த சாமி, அது அவர்களுடைய வாழ்க்கை, நான் சொல்கிறது வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொன்னாரான். அப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஆனந்தமானது, ஆனால் கவலை கஷ்டமாக இருக்கிறது அவர்கள் சம்மந்தப்பட்டது. அதுக்கு தான் தெய்வம் நம்ம தெய்வம்னு சொல்கிறாங்க. உன்னுடைய எண்ண உலகம் சம்பந்தத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி அடங்கியிருக்கு. நீ மகிழ்ச்சியானவனாக இருக்கணும், உன் எண்ண உலகத்தை தூய்மையானதாக வச்சுக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்லித்தர்றாங்க. இதுதான் இன்றைய பதிவு. இன்றிலிருந்து இந்த பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம், இன்றிலிருந்து நாம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னுடைய எண்ண உலகத்தில் இருக்கிற தேவையற்றதை எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன், என்னுடைய எண்ண உலகத்தை நான் தூய்மையானதாக வச்சிட்டேன், என்னுடைய எண்ண உலகத்தை தெய்வம் இருக்காங்க, வேதம் இருக்குது, இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் சம்பந்தப்பட்டது தவிர, அவர்கள் என்னை நோக்கி சொன்னால் கூட எனக்கு அது எந்த காயத்தையும் ஏற்படுத்தாது. ஒருத்தர் மகிழ்ச்சியானதாக சொன்னார், நான் அவரை பார்த்து நினச்சிக்கிறேன் இவங்க மகிழ்ச்சியானவர்கள்னு. ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி சொன்னால் நான் நினச்சிக்கிறேன், ஓஹோ இவங்க எண்ண உலகம் சரியில்லை போலன்னு அவங்க பக்கம் நம்ம திருப்பினோமே தவிர, அவங்களுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நாம் அனுமதிக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நமக்குள்ளே அனுமதிக்காமல் நாமளும் மகிழ்ச்சிகரமானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அதனால தான் எப்படி அதுக்கு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எத்தனையோ பேர் பூமியில் பிறக்கிறோம், ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஒரு குணத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ஒருத்தர் பேசினாலே கோபம் தான், ஒருத்தர் பேசினாலே நெகட்டிவ் தான், ஒருத்தர் பேசினாலே துக்கமும் துயரமும் தான். அப்போ இன்னொருத்தர் பேசினாலே மகிழ்ச்சியாக இருக்குது, அவர் பேசினாலே பாசிட்டிவாக இருக்குது, அவர் பேசினாலே நல்லா இருக்குது. அப்போ என்ன உலகத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்னொருத்தரை எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றோம். இப்போ ஆலயத்தில் நகர் அடிக்கிறாங்க, 4000 ரூபாய் 5000 ரூபாய் கையேந்து நிற்கிறோம் அவங்கக்கிட்ட. ஏன், அவங்க எண்ண உலகம் பரிசுத்தமானதாக இருந்துச்சு. நம்ம போராடுறோம் நம்ம எண்ண உலகத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு, இருக்கிற கசடெல்லாம் தூக்கி போடுறதுக்கு, ஓரளவு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, இன்னொருத்தர் வார்த்தை நம்மளை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் எல்லோரும் போய் அவங்கக்கிட்ட நம்ம தெய்வத்திட்ட கையேந்திரோன்னா ஏன் அப்படின்னா, அவர்களுடைய எண்ண உலகமானது பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்குது, முழு தூய்மையாக இருக்குது. எப்படி நம்ம போகிறோம், ஒரு கண்ணாடி அரண்மனை இருக்குது, ஒரு ரொம்ப சுத்தமான அரண்மனை இருக்குது, என்ன பண்ணுறோம், ஆஹா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம தெய்வம். ஏன்னா அவங்க உலகம் அப்படி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும், அந்த உலகம் அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியலைனாலும் ஓரளவு தூய்மையானதாக, நம்ம அளவுக்கு. அந்த உலகம் எப்படிப்பட்டது, அது எல்லோரையும் வாழ வைக்கிறதுக்காக வந்த உலகம், எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க வந்த உலகம், அந்த உலகம் அப்படி இருக்க வேண்டியது. ஆனால் நம்ம உலகம் நம்ம அளவுக்காவது சுத்தமானதாக, கொஞ்சம் தூய்மையானதாக நாம் வச்சுக்கணும். அப்போ இந்த பாடல் நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதரிலும் கல்லுண்டு, மரமுண்டு, விலங்குண்டு, பறவையுண்டு, நீர் வாழும் ஜாதி உண்டுன்னு சொல்கிறாங்கள்ல. அப்போ நம்மளைக்கிட்ட ஒரு நம்ம கூட புழங்குற யாராக இருந்தாலும் என்ன விதமான ஒரு உணர்ச்சியை, உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும், என்ன விதமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, மனிதரில் இவர் கல், மனிதரில் இவர் மரமாக இருக்கார், இல்லை மனிதரில் இவர் விலங்காக இருக்கார். அப்போ ஒருத்தர் நம்ம அளவுக்கு சமநிலையாக பேசுகிறாரு, நம்ம அவங்க கூட உட்காந்து பேசுகிறப்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் மனிதரில் மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவங்களை வணங்குகிறோம், அப்போ வானவர் மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அதில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த தலைப்பை நிறைவு செய்கிறோம், மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நம் அனைவரது எண்ண உலகத்தையும் தூய்மையானதாக வைத்துக்கொள்வோம். இன்னொருவருடைய வார்த்தைகளை நமக்குள் அனுமதிக்காமல் அவர் எண்ண உலகம் அது அப்படிங்கிறதுல நாம் தீர்மானமாக இருப்போம். நமஸ்காரம்.